நான் காணிக்கையாக கடல் கடந்து கொண்டு வந்த முத்துமாலையையும் வச்சாபுரத்தில் வாங்கிய வைரத்தையும் கொண்டு செல்கிறேன். நீ என்ன கொடுக்க போகிறாய்? நான் தங்களை போல் வணிகராய் என்ன? விவசாயிதானே. தேனும் தினைமாவும் கொண்டு செய்த பணியாரம்தான். அன்பாய் கொடுக்கும் போது பவழம் என்ன பணியாரம் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அப்பா, ஊரெல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு எங்கே இப்ப போகிறார்கள்? நம்ம மகாராசா இருக்கார்ல, அவருக்கு தேவத மாதிரி ஒரு மக. அந்த இளவரசி மகாராசி இன்னைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். அப்போ நேற்று வரை இளவரசி என்னை போல் சிறிய குழந்தையாக இருந்தாளா? அண்டங்கிடுகிடுங்க ஆகாய முடுமுடுங்க மானம் கிடுகிடுங்க மரங்கள் எல்லாம் தடதடங்க முடி ஆலமரம் கைவாள் மின்னல் வீச்சு கணக்கில்லாத தல உருளும் கைவாள் மின்னல் வீச்சு கணக்கில்லாத தல உருளும் குறியன பொட்டு வச்ச கண்டாள பாவிதான் சசாங்கன் சுடுகாட்டு மண்டைகளை குடியாடு தூரந்தா குறியன பொட்டு வச்ச கண்டாள பாவிதான் சசாங்கன் சுடுகாட்டு மண்டைகளை குடியாடு தூரந்தா
ஏமாறுகுடோய்! ஷாஷாங்க நம்ம ஊருக்கு வருவானா? ஆமா, வருவான். ஐயா, வந்துட்டானா என்ன செய்யது? என்ன செய்யறது? மன்னாதி மன்னரெல்லாம் சசாங்கனோட கால்ல விழுந்து சரணாகதி ஆகுற மாதிரி நாமளும் தொப்புன்னு விழுந்துற வேண்டியதான். நரபலி கேட்பவனை நரபலி கேட்பவனை நடமாட விடலாமா? அந்த நாசகார பயலுக்கு நடுவீட்டில் சீதனமா? அவன் எலும்ப எண்ணி அடுப்பறிச்சு நரம்ப கயிறா திருச்சிடணும். அவன் உதிரத்தை காடு விளைய உரமாக்கி போட்டுடணும். நெருப்புக்கு சொந்தங்களே, மக்கா நெருப்புக்கு சொந்தங்களே, நேருக்கு நேர் நில்லுங்களே. அப்பா, சசாங்கன் உண்மையில் அறக்கனா? இல்லை அம்மா, மாபெரும் வீரனவன். செவி வழி கேட்டு வாய் வழி சொல்லும் போது மறுவி தெரிந்து அவன் அரக்கனாகிவிட்டான். எங்கோ பனிபடர்ந்த மலைகளுக்கு அப்பால் அவன் நாடு என கேள்வி. அவன் நம்மூருக்கும் வருவானா? வரலாம், வரட்டுமே. நம் கடமை நாம் பிறந்த மண்ணை காப்பது, நம் மக்கள் மானம் காப்பது. சரி சரி, உனக்கு இதற்கு வீண் கவலை, நீ சென்று உறங்கு. ஆகையால் மனிதர்களே, நம்புங்கள். நான் நேரில் கண்டதை உங்களுக்கு சொல்கிறேன். இறைவன் சொன்னது இதைத்தான். என்னையே அவன் தன் பிரதிநிதியாய் நியமித்தான். நான் தான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வாருங்கள் எல்லோரும் என் பின்னால். காற்றிலே படிகள் கட்டி சொர்க்கம் போகும் வழியை காட்டுகிறேன். இனி என்ன, தேவிக்கு சுயமரம் நடக்கும். லோகத்தில் இருக்கும் எல்லா ராஜகுமாரர்களும் நம் ஊரிலே வந்து குவிவார்கள். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ தேவியை உரிமை கொள்ள. போங்களடி, பெண் பெரிதானால் உடனே ஒருவனுக்கு அடிமையாவதுதானா? நான் சாத்திரங்கள் கற்க வேண்டும். ஆண்களைப் போலவே வாட்போரிலும் குதிரையேற்றத்திலும் பயிற்சி பெற வேண்டும். ஆமாம், இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் யாராவது கள்வன் தான் வந்து உன்னை கவர்ந்து செல்வான். அது
குச்சா ரெண்டா தெரியும், இப்போ ரெண்டாயிரமா தெரியுதா? ஐயோ சசாங்கா சசாங்கா! இந்த பெரும் படையை திரட்டத்தான் உனக்கு இவ்வளவு நேரமானதா? வா, வந்து சசாங்கரின் கால்கள் விழுந்து உன் நாட்டை அவனுக்கு கணக்கையாக்கு. நீங்கள் பல்லாயிரம் பேர் இருக்கலாம், நாங்கள் சில நூறே இருக்கலாம், ஆனால் வீரர்கள் பயந்து பதுங்கும் பன்றிகள் அல்ல நாங்கள். செத்து மடிவோம் என்று தெரிந்தும் போரிட்டே சாழ்வோம். Thank you.
சஷாங்க், கிழக்கிலே ஒரே மழையும் புயலுமாக இருக்கிறது. ஆறுகள் கட்டவிழ்ந்த யானைகளைப் போல் பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகையால் நாம் தெற்கு நோக்கி செல்லலாம். இந்த தேவிபுரிக்கு ஹயவாகனனை தலைமையாய் நியமித்தாகிவிட்டது. இப்பொழுதே நாம் புறப்பட்டால் தெற்கே 20 காத தூரம் மகா மகதபுரி. இரவு தாக்குதல் நடத்தினால் லகுவாய் மகா மகதபுரியை வளைத்து விடலாம். இன்னும் அரை நாழிகையில் துர்க்காலம் முடிந்துவிடும். அதன் பின் சுபகாலம்தான். புறப்பட ஆயத்தமாக வேண்டும். என்ன யோசனை? இன்னும் எத்தனை காலம் நாடோடிகளாக நாடுகளை கடந்து ரத்தத்தில் குளித்து இதை தேடிச்சிருக்கிறோம்? யாரை தேடி அழைக்கிறோம்? என்ன திடீர் ஞானோதயம் சஷாங்க்? நாம் வீரர்கள் பூமியை வெல்லத்தான் பிறந்தோம். சரி, யாருக்கு பிறந்தோம்? தனிச்சைகளையும் வெறியையும் தீர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட வேசிகளுக்கு அல்லவா பிறந்தோம்? ஞாபகம் இல்லையா எதற்காக இந்த வாளை நாம் கையில் ஏந்தினோம்? பண்டிகளோடு வெளிச்சமில்லா கொட்டிலில் அல்ல வாழைத்தார்கள், மலத்தை அல்லவா தின்ன கொடுத்தார்கள்? உன் தாயும் என்னை பெற்றவளும் எப்படி இருந்தார்கள்? சீர்பிடித்து நாட்டமிடுத்த அல்லவா இருந்தார்கள்? அந்த நிலை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று தானே நீயும் நானும் சூழலித்தோம்? இன்று எல்லாம் மறந்து நாமே அந்த தவறை செய்வதில் என்ன நியாயம்? சஷாங்க், வீணாக பித்தற்றாதே. நீ சொன்னதெல்லாம் காற்றிலே கறந்த புகை போல் என்றோ என் நினைவில் இருந்து கலைந்து விட்டது. இன்று நீ லோகமே அஞ்சி நடுங்கும் மாவீரன். ராஜாதி ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் உன் கால் தோழ காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ கமூசிகா சொல்வதை கேள் தேவி. இங்கிருந்து தப்பி சென்று விடு. சஷாங்கனிடம் சிக்கிய பெண்கள் என்றும் முழுதாய் திரும்பியதில்லை. அவன் உன்னை தப்ப விட்டுதான் நினைக்காதே, விட்டு வேடிக்கை பார்க்கிறான். நான் போக மாட்டேன். தப்பிச் செல்ல நான் கோழையின் மகளாக பிறக்கவில்லை. நான் சுவாசித்தது இந்த மலையின் காற்று, நான் பிறந்தது இந்த மண், என் தாய் மறித்தது இங்கே, என் தந்தை ரத்தம் பாய்ந்தது இங்கே. நான் போக மாட்டேன். இது என் மண், அதற்காக அந்த மிருகத்திற்கும் இரையாக மாட்டேன். பூவை விளங்கிட்டா கொண்டு வருவது முட்டாள்கள். சஷாங்க்,
சசாங்க். நான் திருமண பெண்களை புரந்திருக்கிறேன். ஆனால் உன்னை பார்க்கின்ற போது என்றோ என் தாயின் மடியில் படுத்து முளைப்பால் கொடுத்த அந்த பருவம், உன்னிடம் என் தாயின் வாசனை, உன்னிடம் அது எனக்கு வேண்டும். நீ எனக்கு வேண்டும், நீ வேண்டும். சாங்க், என்னை இது 30 வருடங்களாய் உன்னை கவசம் போல் காத்து வந்த என் மீது வாழ்வீச்சா? என் சுகமனத்தையும் மறந்து நீயே நான் எனவும் நானே நீ எனவும் என்றல்லவா இருந்து வந்தேன்? உன் காமம் நம் நட்பை மறைத்து காமம் இல்லை, ஏதோ ஒன்று. அது என்ன எனக்கு தெரியவில்லை. நம் நட்பை விட பெரிதாக, நான் வென்ற நாடுகள் காடுகளை விட பெரிதாக அது அவளிடம் இருக்கிறது. அது எனக்கு வேண்டும், அவள் எனக்கு வேண்டும். அவள் மீது சில நகர்கள் விடுவது கூட எனக்கு ஆகாது. சசாங்க், உனக்காக 1000 வீரர்கள் பல காத்து தூரம் எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள். நான் வென்ற நாடுகள் கொண்ட செல்வங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொள். வேண்டுமென்றால் எல்லாரும் நாளும் பிரகடனம் செய்கிறேன். சசாங்க், என்றும் இல்லாமல் என்று உன் மீது எனக்கு பரிதாபமே பிறக்கிறது. சசாங்க், தங்கம், வைரம், முத்துக்கள் இதையெல்லாம் கோர்த்தும் சேர்த்தும் போட்டால் நான் தேவதை மாதிரி இருப்பேன் இல்லையா? மூடர்களே, இன்னும் எத்தனை காலம் பெண் தங்கத்திற்கும் வைரத்திற்கும் அடிமையாவாள் என்று சாதிப்பீர்கள்? உன்னை அரக்கன் என்றும் ராட்சசன் என்றும் தான் கருவில் இருந்தே கேட்டிருக்கிறேனே ஒழிய மனிதராய் அல்ல. இல்லை, நான் மனிதன். என்னை தற்காத்துக் கொள்ளவே இந்த வாளை நான் கையில் ஏந்தினேன். அது என்னை எங்கோ கொண்டு சென்று விட்டது. உனக்கு தெரியாது, சிறு வயதில் என் தாயின் கணிதலே கதை புனைவும் தெரியுமா உனக்கு? கதை சொல்லி பெண் மனம் கவர்ந்த அந்த காலம் எல்லாம் போயிற்று. போ போ, ஆள் காடுகளில் போய் தேடு. அங்குதான் அரக்கிகள் வாழ்வதாய் கேள்வி. தேவி, என்னை புரிந்து கொள். உனக்காக எதையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன்.
மானையும் மண்ணையும் வளைத்து வந்து காலடியில் போட்டாலும் சரி, நான் இல்லை, எந்த பெண்ணும் உன்னை விரும்பாள். இது வாழல்ல, சசாங்கன். சசாங்கனை ஆக்கியது இந்த வாழ். இதை கண்டுதான் லோகமே நடுங்குகிறது. ராஜாதி ராஜாக்களையும் மன்னாதி மன்னர்களையும் என் காலை வருட வைத்தது இந்த வாழ். பெண்ணுக்கு கற்பு போல வீரனுக்கு வாழ். தேவி, என்னையே அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள் தேவி. இத்தனை இத்தனை உயிர் குடித்தும் இன்னும் கூர்மையாகத்தான் இருக்கிறது. விசேஷமான வாழ்தான் இதுதானே? பல்லாயிரம் விதவைகளையும் கணக்கில்லா அனாதைகளையும் இரத்த ஆறுகளையும் உருவாக்கிய வாழ். இனியாவது இது சரியான வேலை செய்யட்டும். எம் சமையற் கூடங்களில் காய்கறிகள் நறுக்கட்டும். Thank you.
நாளை பற்றிய கனவுகளும் இன்றைய பொழுதை குழப்புதடி அடி தோழி ஒரு தெளிவை பெறவே என்ன வழி என்ன வழியா ரெண்டு பேக் ஸ்காட்ச் அடிச்சுட்டு மேந்துக்கிட்டே யோசிச்சு பார்த்தா ஆயிரம் வழி கிடைக்கண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப டைமை நூற்றுக்கணக்கான கவிதையும் டன் கணக்கில் பேப்பரில் பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தா நீ தேடுற தேவதை வானத்திலிருந்து குதிச்சு வந்துருவாளா காதல் காதல்னு ஏண்டா இப்படி காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப என்ன பாரு ஜாலி லைஃப் எனக்கு என்ன ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பட் நோ லவ் அஃபேர்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ண தாண்டா பொண்ணுங்க லவ் பண்ணுறதுக்கோ லைஃபை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து நம்ம தலையில யாரையோ கட்டிட போறாங்க எந்த கழுதியோ இதை பாடுறா கட்டுறா தாலியே பாங்க நாமளும் கட்டிட போறோம் அதுக்கப்புறம் நாம அவஸ்தை தான் பட போறோம் அதனால தான் சொல்றேன் நீ இதெல்லாம் விட்டுட்டு என் கூட ஏய் பெண்கள்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நினைச்சுக்கிட்டியா சுத்துறதுக்கும் கைட்டி விடுறதுக்கும் இதே உங்க அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி நான் மட்டும் மற்றவங்க மரியாதையாக நடந்துக்கணும் இல்லை டேய் தாயா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் தாரமா இருக்கட்டும் ஏ கனவு கண்ட காதலியாவே இருக்கட்டும் அவங்க தான் நம்ம லைஃப்கே பெரிய இன்ஸ்பிரேஷன்டா சரிடா உன் வேதாந்தம் எல்லாம் சரி சூப்பரா இருக்கு ஆனா காதலிக்கிறதுக்கு உன் தலையெழுத்துல இல்லையேடா டேய் அழகா இருந்தா மட்டும் பத்தாது மச்சம் இருக்கணும் பணம் பணம்னு அலையிற இந்த துபாயில உன்னோட காவியத்தையும் கவிதையும் எவடா ரசிக்க போறா நான் சொல்றத கேளு பேசாம என் கூட வா ரெண்டு பிலிப்பினோ கேர்ள்ஸ் இருக்காங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் என் சாய் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கு சும்மா சும்மா பெண்களை கொச்சப்படுத்தாதரா பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் போக பொருள் இல்லை ஏன் பாலைவனமா இருந்த துபாய் இன்னைக்கு பச்சை பசேல்னு இல்ல அதே மாதிரி பாலைவன சோலையா இங்க என்ன புரிஞ்சுக்க ஒரு ஆத்மா இருக்கும் அதை நான் தேடுவேன் தேடி கண்டுபிடிச்சு தீருவேன் எப்பா இந்த புடி நீ இந்த பெரிய பாலைவனத்துல ஒட்டது மேல ஏறி லொங்கு லொங்கு லொங்குன்னு தேடிக்கிட்டு நம்ம சூசன்ல அவகிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வரேன் போட நீங்க பெயிண்டரா
ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது. இந்த பெயிண்டிங்ஸ், உங்க ஷேவ் பண்ணாத முகம், ஒரு மாதிரியான ட்ரெஸ். இந்த துபாயில இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணா? யூ சீ, உண்மையிலேயே ஒருத்தனோட உணர்ச்சிகளை பெயிண்டிங் மூலியமா சொல்றது உன்னதமான விஷயங்க. நான் பெயிண்டர் மட்டும் இல்ல, கவிதை எழுதுவேன். இப்ப நீங்களும் சேர்ந்துட்டீங்கல்ல, காவியமே படைப்பேன். ஐயோ, காவியம்லாம் வேணாம், ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா? பெருசாவ கேளுங்களேன். நோ நோ நோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சின்ன... Come on man, why are you so formal? It's my pleasure, yeah. No, 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 it's my listen pleasure. To me. No, 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 no. Just a small help. Anything. நான் சொல்றத கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சின்ன உதவி. யா யா, ஸ்கூல் ஃபங்க்ஷன்? துபாயில் தமிழ் நல்லா எழுத தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாரும் இல்லை. யா யா, கரெக்ட். அதனால நீங்க ஒரு சின்ன நேம் போர்டு எழுதி கொடுக்கணும் ஃபார் த ஃபங்க்ஷன். பேர் பலக. நான் பெயிண்டர். சரி. நான் என்ன க்ளியோபாட்ரா மாதிரியோ இல்ல ஸ்ரீதேவி மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டா கேக்குறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் நடந்து போனா யாரும் கிண்டல் பண்ணாத மாதிரி கேட்கணும். வேலைக்கு போனண்டா, ஏண்டா இப்படி? நான் ஒன்றும் பணக்கார பொண்ணு வேணும்னு கேட்கலையே. ஏதோ ஹோட்டலுக்கு போனால் என்னோட பில்லை நான் பே பண்ணிக்கணும், அவளோட பில் அவ பே பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு கிடைச்சா கூட போதும். ஐயோ, அவ்வளவுக்கு கூட கிடைக்கலன்னா எப்படி? இல்லை எப்படி, நீங்களே சொல்லுங்க எப்படி. ஆனால் இன்னைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு காதலி கிடைப்பா, அவ கூட நான் சுத்துவேன். மலை ஏறிடுச்சு. எங்கே என் காதலி, எங்கே எங்கே
போயிடுச்சு. இருக்கிற வேலையாவது கொஞ்சம் தக்க வச்சு போண்டா. சரி சரி, கனவுல மிதக்கிறத விட்டுட்டு நேரமாச்சு, வா வேலைக்கு போலாம். What do you like to have, madam? I'll have coconut sundae. Table number 15, chocolate sundae. Yeah. Dey, dey, padam. Enada? Andha ponnu vandirukada. Anga paara. Andha ponna? Aamanda. Dey, enakka nee save panna. Enna sonna varadhu. Nee poda. Na manager kitta solikiren da. Mudiyadengra illa. Poda. Enna nadakka pogudho? Ice cream, madam. போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. பட்னி கிடக்குற உடம்பாடா இது. ஓகே நண்பா. ஏன்பா
லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். Come on, yeah. Come on. Abba. Good morning, sir. வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. வேற ஏதாவது வேலை இருந்தா? இவட கம்ப்யூட்டர் ஜாபோ ஒயிட் கலர் ஜாபோ கிட்டல. பல வீட்டு பணி அடிச்சு வரல பாத்திரம் கழுவில அதே கிட்டத்துல இவட. பரவாயில்ல சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. பசி தாங்காது சார். ஜோலி கிட்டியா ரெண்டு மாசத்துல சம்பளம் கொண்டு தரணும் கமிஷன் ஆயிட்டு. கேட்டோ? ரெண்டு மாசத்துல நம்பர் 12 அல்ட்ரிகா ரோட் டேரா போய்கோலு. செல்லு. தோட்ட வேலைக்குத்தான் ஆளை கேட்டேன். அதுவும் நான் ஒரு ஆளை தானே கேட்டேன். நீங்க நாலு பேர் வந்திருக்கீங்க சார். நான் ஒருத்த, அப்புறம் இவனும் ஒருத்தன் தான் சார். ஓ, வெரி வெரி சாரி, நான் கண்ணாடி போடல, அதனால தான். இந்த தோட்ட வேலையெல்லாம் நாங்கள் இல்லை சார், தோட்ட வேலையெல்லாம் நாங்கள் பிரமாதமாக பண்ணுவோம் சார். நம்ம குடும்பமே விவசாய குடும்பம் இல்லை சார். நான் வந்து பிஎஸ்சி அக்ரி பாதியிலே விட்டு வந்துட்டேன் சார். சார், ஜுஜுபா ஜுஜுபஸ் அந்த டேர்ம் வந்து யூனோ ஜாக்லின்லேருந்து செக்ஷன் செக்ஷனாக, அதாவது இந்த பொமோக்ரனேட்லேருந்து ஜாக் ஃப்ரூட் எப்படி, அதை மாதிரி திருப்பி திருப்பி. போதும் போதும் போதும், இட்ஸ் ஓகே கைஸ். Tell me, what can I do for you? நீங்களும் தமிழ்லேயே பேசுகிறீங்க, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சார். இங்கே பாருங்கள் சார், எனக்கு இந்த வீடு தோட்டத்தை விட இங்கே இருக்கிற கிளி, முயல், அணில், மீன் தான் முக்கியம். கசாப்பு கடைக்கு போகிறதுன்னு நினைக்காதீங்க. அதுங்களுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் கசாப்பு கடைக்கு போக வேண்டி வரும். என்ன? ஐயோ, கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் நாங்கள் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவோம். லவ்லி லவ்லி. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இல்லை, இங்கே வேலை இருக்குன்னு சொன்ன ஏஜென்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கமிஷன். பிளாடி, எங்கே வந்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்களே, இந்தாங்க. ஐயோ, தேங்க்ஸ் சார். ஏய் பழம், நல்ல இடம்டா. கை நிறைய சம்பளம் கொடுத்து, தங்கிறதுக்கு சூப்பராக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து, இங்கேயே செட்டில் ஆகிடலாம்டா. எல்லாம் சரிடா பதி, இந்த நாத்தத்தை தாங்கிறதுக்கு மாதம் மாதம் 1000 திரம் இல்லை 1,00,000 திரம் கொடுத்தாலும் பத்தாதுரா. காலையில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கொமட்டிட்டு வருதுரா. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ரோஜானா முள் இருக்கும், சேத்துல இறங்கினா தான் தாமரை கிடைக்கும். எப்பா போதுண்டா உன் தத்துவம், அதுக்கு இந்த நாத்தமே மேல். நம்மளால இதெல்லாம் தாங்க முடியாதுப்பா. நான் போய் BMW காரை தொடச்சிட்டு இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கா? அதையும் பாப்போம். Hi Tutu. Good evening, Guddu.
ஐயோ, சந்தேகமே இல்லடா, இது இந்த வீட்டு பூண்டுதான். அப்ப சிங்கத்தை அதனோட குகையிலேயே சந்திக்க போறோம் இல்ல? சிங்கம்னா சமாளிச்சிடலாம்டா, இது பிசாசாச்சே, வர இடத்துல எல்லாம் வேலை போகுது. எங்கடா கிளம்பிட்டீங்க? இல்ல சார், இங்க இருந்து போகணும் தான் எங்க தலையில எழுதிருக்கேன். ஏதாவது தப்பு நடந்து எங்க பேரு கெட்டு போய் நீங்க கழுத்து பிடிச்சி வழியை தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம் சார். அதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. ஏண்டா, காலையில வந்தீங்க, சாயந்தரம் கிளம்பிட்டீங்க, என்னத்தை சுற்றிட்டு போறீங்க? ஐயோ சார், எங்களை நம்புங்க சார், வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஆளை விட்டுருங்க சார். போங்க கண்ணுங்களா, நீங்க போங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்லல. காலையில் ஏஜென்ட் கொடுக்கணும்னு அட்வான்ஸ் வாங்கினீங்களே, அதை வச்சுட்டு போங்க. அப்போ அது காலையிலேயே ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாச்சு சார். ஏண்டா, ஆம் ஐ ஸ்டூபிட், என்ன என்ன முட்டாளன்னு நினச்சிங்களா? ஹியர் ஆஃப்டர் யூ ஆர் மை பாண்டட் லேபரர்ஸ், கோ அண்ட் வர்க். பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? கொத்த அடிமைகள் தமிழ்ல. காதலும் வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம், கனவும் வேண்டாம், கவிதையும் வேண்டாம். எப்பா இப்பதான்டா உனக்கு ஞான உதயமே பிறந்திருக்கு. நேரம் வரும்போது அம்மா காட்டுற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு சிவனின்னு இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் பிரம்மச்சரியம், தீவிர பிரம்மச்சரியம். ஜெய் ஹனுமான். எஸ் மேடம். இந்த பெயிண்டிங் கவிதையெல்லாம் கவிதையா? இந்த மாதிரி பைந்திக்காரத்தனமான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உள்ள ஒரு கிறுக்க இருக்கான், அவன் கிறுக்கினது இதெல்லாம். இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்து ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய. இந்த பெயிண்டிங் கவிதையெல்லாம் நீங்களா? பெயிண்டிங்கா? நோ 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 நோ, என்ன பெயிண்டிங், என்ன கவிதை, அது யாரோ வரைஞ்சாங்க, யாரோ தூக்கி போட்டாங்க. ராம ராம ஜெய ராஜா. அப்ப இந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம்? ஆமா, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இத பாருங்க, வேணும்னா இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இந்த பெயிண்டிங் பண்ண கைகளும் இந்த கவிதை படிச்ச மனசும் தான் வேணும். வீராஞ்சனையா, ஐயோ மேடம், இது பேச்சுலர் தங்குற இடம், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரவே கூடாது. ஐயோ, நான் வேற தீவிர பிரம்மச்சாரி. ஐயோ ராம ராமா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காதில் விழவே கூடாது. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இங்கிறது போயிடுங்க, ப்ளீஸ். சீடிய அப்பா. வாட்டிய, ஓ மை காட், என்னம்மா இது? நகை சுத்தி. ஐ ஹாவ் டு கோ டு கம்ப்யூட்டர் கிளாஸ். I can't drive the car. Va drop panidunga. No child, I should be on time. German la irund boat direction la varanga. Na route maatha mudiyadhu. I'll do one thing. Pala sir, kooptingla sir? Unakku car oda theriyuma man? Oh, theriyume. Nalla ot. Illa sir, front seat ah konja kaititinga na back seat la ukkandhu vasadhiya otuven. No joking, it's already late. ஓட்ட தெரியுமா தெரியாத மேன்? பதி நல்லா வண்டி ஓட்டுவான் சார், எல்லா வண்டியும் ஓட்டுவான் சார். எங்க அவன், நீ போய் சீக்கிரம் அவனை வர சொல்லு.
சார் பிரசாதம். அது இருக்கட்டும் மேன், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? தெரியும் சார். அப்ப கயல் வழியை கூட்டு போய் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல விட்டு. ஐயோ நான் ஹனுமான் பக்தன், பொம்பளைங்க கூடலாம் எப்படி? UBS ஹனுமான் பக்தன், பட் நவ் யூஆர் மை பாண்டட் லேபரர். டூ வாட் ஐ சே சார். A bonded labor. வண்டி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க நடுவடியில? Stop the car. I said stop the car. மேடம், 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 இது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன நீங்க டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு, வாங்க கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓஹோ புரியலையா? பணத்துக்கு மேல வாழ்க்கை அற்புதமா பெயிண்டிங்லயும் கவிதையிலயும் சொல்றீங்க. ஐ லைக் இட் அண்ட் ஐ லவ் யூ. தயவு செஞ்சு வேண்டாங்க, இத பாருங்க, இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை. சினிமால தான் கீழே விழுந்த கர்ச்சிப் எடுத்து கொடுத்தா காதல் வரும். நான் ஏதோ குப்பைன்னு தூக்கி எறிஞ்சத வச்சுக்கிட்டு காதல்னு சொல்றீங்க. டோன்ட் மேக் மீ எ ஃபூல். நான் இதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. டைம் ஆச்சு கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. வாங்க. ஓ
நான் போகும் பாதை காட்டும் பொன்மின் மினி. You are wanted. Nanga Sumatha Andhruko. By the way, who answers? Mr. Samantham. Namma Mallali. Appa. Are you picnicking here? Sir, Nanga vandu madam computer class 4:30. 4:30. Swimming. Dekhiye, meri beti bhi kisi zamane mein kisi se pyar karti thi. Aur mujhe kabur tha. Magar, now I am on. டியூட்டி. தைரியமா பேசுற. இத பாருங்க சார், சும்மா எங்களை மிரட்டாதீங்க. நாங்க சும்மா கேஷுவலா வந்திருக்கோம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓயே மிஸ்டர் பதி, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் எ தேர்ட் டான் பிளாக் பெல்ட் இன் கராத்தே. வுட் யூ மைண்ட் கமிங் வித் மீ? எங்க சார் கரெக்டா? சும்மா அப்பாவுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வருவோம். என்ன கம் ஆன் ஹரி அப் கெட் இன் குயிக். Wish you all the best, guys. Hey, Nadia. I'm here. I'm going to go to the house. பெரிய இடத்துல இருந்தா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. பணத்தை விட பண்பு தான் பெருசு. கேளுடா, அகங்காரத்தை விட அன்பு தான் பெருசு. இது எங்கேயோ கேட்டா பெரிய இடத்து பெண்ல வாத்தியாரு எம் ஆர் ராதா கிட்ட சரோஜா தேவிக்காக வாதாடுற டைலாக் இல்ல இது? எப்பா நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ போலக்குத. மாப்பிள்ள படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா கிட்ட அமலாவுக்காக, சகல கலாவல்லவன் படத்துல கமல்ஹாசன் அம்பிகாவுக்காக. ஓகே சமாளிச்சிடலாம். குதாகவாமே அமிதாப் பச்சன் வில்லன் செய்யுவார். மைண்ட் இட்.
பதி வேண்டாம். எதற்காக என்னை இங்கே அழைத்து வந்தாய்? அதுவும் அடியாட்களை கொண்டு. வெக்கமா இல்ல? நான் ஒரு இளைஞன், நான் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாதா? பெண்ணை மறந்து கற்சலையா காதலிக்க முடியும்? அதில் என்ன தவறு? பணக்காரர்களுக்கு மட்டும் காதல் உணர்ச்சி, ஏழைகளுக்கு கல்லுணர்ச்சியா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. காதல் இல்லாமல் சுவாசிக்க முடியுமா? காதல் இல்லாமல் மலருமா பூ? காதல் இல்லாமல் காற்று செய்யுமா? காதல் இல்லாமல் இசை வருமா? காதல் இல்லாமல் மழை பொழியுமா? காதல் இல்லாமல் நீ என் காதலியை தான் பெற்றெடுத்திருக்க முடியுமா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. தேசம் விட்டு தேசம் கடந்து, கடல் விட்டு கடல் கடந்து காதலிப்போம். எந்த யுகத்திலேயும் காதலிப்போம். அதை தடுப்பதற்கு நீ யார்? பணக்காரன் என்றால் திவிர் விடுத்த மனிதன் தானே. அதனால இப்படி அசிங்கமா அடியால வச்சு என்ன அழைச்சிட்டு வந்து இந்த ஏழைய அழைத்து வந்து பணக்காரன் நிறுத்து. நீ பேசுற டைலாக வச்சு 10 தமிழ் படம் எடுக்கலாம் போல் இருக்கு. உனக்கு தேவை இப்ப என் பொண்ணு இல்ல, இந்த தண்ணி தான். தண்ணியை குடிச்சு பேசு. ஆகையால் ஒரு கிளாஸ் தண்ணிய லஞ்சமா கொடுத்து என் காதலுக்கு விலையா பேசுற? இதை ஏழை அடக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீ ஏழை ஆனாலும் கோழையா இருக்காத. உன்ன மாதிரி டைலாக் எனக்கும் பேச தெரியும். நீ டைலாக் பேசுறத முதல்ல தயவு செஞ்சு நிறுத்து. இப்ப என்ன, என் பொண்ணு உன்னை லவ் பண்றா, நீ அவளை லவ் பண்ற, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியும், அவ்வளவுதானே? பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதான் பண்ணுவேன். பானை சட்டி. ஜென்டில்மேன், ஐ லவ் யூ வெரி மச், ஐ லைக் யூ வெரி மச். உன்னை நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன். நீ கடுமையான உழைப்பாளி, நல்லவன். என்னையா பெரிய பணக்காரன்? என்ன பெரிய பணக்காரன்? ஒருத்தன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவன் சோம்பேறியா இருந்தா அவன் ஏழைதாயா? உழைக்கிறவன் பணமே இல்லாதவனா இருந்தாலும் அவன் பணக்காரன் தாயா? நான் கூட தான் துபாய் வரும்போது வெறும் கார்பெண்டரா வந்தேன். இப்ப ஏதோ இப்படி இருக்க. நீ என் பொண்ணை கட்டிக்கிறியா? சார், என்ன சார் இது? அது இருக்கட்டும், டென்ஷன் ஆகாத. உனக்கு இந்த டைலாக்லாம் எடுத்து கொடுத்தது யாரு? முதலே நீங்க ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் சார். எல்லாம் இந்த எங்க இந்த தடியனோட வேலைதான். நீ காமெடியனா தான் இருப்பேன்னு நினைச்சேன். நீ வில்லனா இருக்கியே. டியர் கேர்ள், பார்த்தது போதும், சாப்பிடுங்க. பார், பழம் மாதிரி எப்பவும் டியூட்டி கான்ஷியஸாக இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம் பார். சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன மை டியர் பாய்? சாரு மோர்னுட்டு கால் மீ மாமா. ஓகே அங்கிள். நோட் அகைன் அங்கிள், மாமா. சரி அங்கிள், நான் மாமானே கூப்பிடுறேன். ஐயோ, நீ கூப்பிடாதரா? இந்த வார்த்தையை தமிழில் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கானுங்க. கயல், நான் உன்னை கனவுல தான் முதல்ல பார்த்தேன். நான் ஒரு கனவுலக சஞ்சாரி. What? கனவுலக சஞ்சாரி, ட்ரீமர். So, I want to dream today. நான் உன்னை பத்தி கனவு காணணும். நிஜத்தை கனவு காணணும். கவிதையா? கிண்டலா? சரி, நான் 10 மணிக்கு தூங்குவேன். 10:30 மணிக்கு தான் கனவு வரும். நீயும் என்ன பத்தி கனவு காணணும். கனவுலையும் உனக்காக காத்திருப்பேன். நிஜம்மா நீ வரணும். Hello.
போதுண்டா, என்ன இப்படி ஒரே அடியா எக்ஸைட் ஆற? காதல் காதல் இந்த பாலைவன் எல்லாம் அலைஞ்ச அப்போ நல்லா தூக்கம் வந்துச்சு, கனவும் வந்துச்சு. அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல்ல, நிம்மதியா கொஞ்சம் தூங்குடா. நீயும் தூங்க மாட்டேன்ற, என்னையும் தூங்க விடாம ஏண்டா இப்படி? ஐயோ, கனவே வரல, எப்படி எப்படியோ தூங்கி பார்த்தேன். கட்டில் படுத்து பார்த்தேன், கீழே படுத்து பார்த்தேன், லைட் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணேன், புரண்டு புரண்டு பார்த்தேன், தலை கீழாக கூட நின்று பார்த்தேன், கனவே வரல. அப்புறமா யோசிச்சு பார்த்தா கனவெல்லாம் நிஜமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நல்லா தூங்கிட்டேன். ஏய், நீ கனவு கண்டியா? அப்போ அந்த கனவுல நான் வந்திருப்பேனே, ஒரு வீரனா, கையில் வாழேந்தி, முரட்டுத்தனமான குதிரை மேலே, நல்ல ராஜகுமாரனா? இல்லை, அது மாதிரி இல்லை, வேறு மாதிரி வந்திருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருப்பேன். ஒரு நல்ல கவிஞனாக வந்திருப்பேன், நிறைய கவிதைகள்லாம் சொல்லியிருப்பேன். இல்லை, ஒரு ஓவியனாக வந்திருப்பேன், உன்னை அப்படியே அழகாக தேவதை மாதிரி வரைஞ்சிருப்பேன். இல்லை, வந்த அதான் நீ சொன்ன இல்லை, கனவெல்லாம் நிஜமான பிறகு கனவு எதுக்குன்னு. ஆனால் பதி, கனவுல வர்றதெல்லாம் நிஜமாகும்னு நீ நம்புறியா? ஐயோ, என்ன கையில் பேசுகிற? உன்னை நான் முத முதல்ல பார்த்ததே கனவுல தான், அதுக்கப்புறமா தான் நேர்லேயே பார்த்தேன். அப்படியா? நான் கூட கனவுல உன்னை பார்த்தேன். ஏன் மாப்பிள, விட்டா இங்கே கொடுத்துட மாட்டோம் போல் இருக்கேன். அதான் கல்யாணம் பண்ணி தர சொல்லிட்டேன்ல, இது ஏர்போர்ட்டு, வா போலாம். கம். நம்ம கணக்காது இருக்கு, மூக்கு ரொம்ப நீளமா இருக்கனால கிளி மூக்குன்னு பேர் வச்சிருக்கேன்டா. இல்லடா, கழுகு மூக்குடா. டேய் கல்லாண்டிடா, பூ பூ புளியாமோ பண்ணா கனிக்கு தாளமோ கா கா கர்பங்கா கறி முடி சாலைலிகா. ஏய் அடடா, கல அடடா அடடா அடடா. ஏய் போங்கடா. ஐயய்யோ, புள்ளையல பெத்து போட்டுருக்காங்க, பேயில எல்லாம் வளர்த்து போட்டுருக்காங்க, நேரமா உத பள்ளி கொடுத்து போங்கடா. ஓடி கல்லு புள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கியே, நீ மனுஷன் தானா? எதுக்காக இங்கே உட்காந்துருக்க? ஊர் என்ன, பேர் என்ன, என்ன உம்முன்னு உட்காந்துருக்க? இங்கே பாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா? அந்த பிசாசுங்க தான் கல்லை மண்ணை வாரி வாரி அடிக்குதுங்க, அதுங்க திருப்பி அடிக்கக்கூடாது. இந்தா இதையாவது சாப்பிடு, இதை சாப்பிடுவியோ இல்லையோ.
புடி புடி ஐயைய கீழே கோற்றிய புடியே உன்கிட்ட போய் பேசுறேனே. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம வந்து விழுறது? மாப்ள ஊர் உள்ள நுழையும் போதே வரவேற்பு இப்படி இருக்க, உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? காலம் பூழியுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள் மழை போல் வந்த தேவியை வருக. ஏதோ வசனம் மட்டும் என்னன்னு பார்த்தா பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். ஐயா பைத்தியக்காரங்களாம் பக்கத்துல விடக்கூடாது. அப்பா எத்தனை நாள் ஆச்சு கொழுந்து வெத்தல போட்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம் தான் சொல்லணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்த கயலுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு. 10 வயசுலேருந்தே அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் பதி. அந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் சரியாகத்தான் இருக்கும். அதனால தான் கையில பற்றி அவன் ஃபோனில் சொல்லும்போது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை எல்லாம் நேரில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அவங்கவுங்க அங்கங்க தான் போய் சேரணும். கையில் இங்க வந்து வாழணும்னு இருக்கு, வந்துட்டா. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவன், இனிமே அவளுக்கு அந்த குறை இருக்காதுன்னு தோணுது. எனக்கும் தான் ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்தாங்க போனாங்க. ஆனா பதி ஒரே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணா, அது உடனே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதப்பா, இனிமே ஒருத்தி உனக்காக பிறக்கவா போறா, எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பா. ஒட்டகம் மேயிற இடத்துலயே உனக்கு ஒன்றும் கிடைக்கல, இங்க எரும மாடு மேயிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்க போதுன்னு தான் தெரியல. நான் வளர்த்த பொண்ணு இல்ல, தைரியமா இருப்பா, குட் கேர்ள். போங்க போங்க போங்க. தனியா இருக்க பயமா இருக்கா? நீங்கதான் தெரியாதுல்ல. அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அந்த கதையை சொல்றேம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அடி தள்ளுங்க அடி. ஒரு 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 ஊர்ல பூங்கொட்டுங்கடி. ஒரு ஊர்ல ஒரு ராசாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அம்புட்டு அழகான பொண்ணா, தேவதை மாதிரி அழகுன்னு அழகு, அம்புட்டு அழகு, வானத்து நிலவை செதுக்கி வச்ச மாதிரி முகம், நட்சத்திரத்தை மாதிரி அழகான கண்கள், பிரகாசமான கண்கள், மேகத்தெல்லாம் திரட்டி வச்ச மாதிரி நீளமான நீளமான கூந்தலாம்,
அவ்வளவு அழகான கூந்தலாம், அழகுனா அம்புட்டு அழகு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் ராஜகுமாரும் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாடி? சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் நான் நீ நான் போட்டு போட்டு நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன் போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இதை பாத்துக்கிட்ட அவ கட்டிக்கிறாளா? மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசம் வந்தான். கண்ணங்கரேன்னு கருஞ்சட்டி மாதிரி கண்ணு இருக்குல்ல, கண்ணு கொல்லி கட்ட மாதிரி சொக்கச்சவேர்னு ஒரு கண்ணு, அவன் மூக்கு இருக்குல்ல மூக்கு, கழு மூக்கு மாதிரி அவன் மூக்கு, அவ்வளவு கோரமானவன். அவன் பல்லு இருக்குல்ல போன மாதிரி ஒரு பல்லு. அவன் இந்த ராஜகுமாரிய பார்த்துட்டு தூக்கடின்னு விழுந்துட்டான். அவ நினைவாவே இருக்க இந்த தலைய வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இந்த தலைய வச்சுக்கோன்னு தலைய வெட்டி கொடுத்துட்டான். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அந்த தலையை எடுத்து ஒரு வானத்தெல்லாம் தெரியாம இடமடையா ஒரு பொண்ணு மனச கவரத்துக்கு தலைய வேணாம் கைய வேணா, ஒரு சின்ன மனசு இருந்தா போதும்னு சொல்லி தெரிச்சா. ஐயோ, கைய வெட்டுறது முன்னாடி சொல்லியிருந்தா இதயத்தை எடுத்து கொடுத்துருப்பேனே. யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, இதயத்தை எடுத்து கொடுங்களேன்னு. ஆறு மணிக்கு பிறகு அந்த பக்கம் போகாத கோட்டை பக்கம் இன்னும் முந்தமா அழைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் உன்னையும் புடிச்சுக்குவான், புரியுதா? தேவி, காலம் ஊழி யுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள, மழை போல் வந்த தேவியே வருக, மழை போல் வந்த தேவியே வருக. பாவம், பிச்சைக்காரனோ பைத்தியக்காரனோ பசிக்குது போல இருக்கு. சப்பு கொட்டி குடிக்கும் ஒட்டகத்து பாலா,
எந்த ஊருல துபாய் 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 சின்ன பையன் 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 உண்மை இளமையா மையா மையா உன் மொண்டாட்டி கையா 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 தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நேரு பார்த்தமாக இருக்கா முத்த மொண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்தில் நேரு பார்த்தமாக இருக்கா முத்த முன்னு கொடுத்தா குத்தம் இல்ல
கயல்வழி அங்க இருக்காளா? இல்லையே, அவ உங்க ரூம்ல தானே இருக்கணும். பதி, நான் பிடிக்கிற மீன்ல தான் ஊர் மணக்க மீன் குழம்பு. ஏன் அடியில நெருப்பு மூட்டிட்டு குளத்தையே குழம்பாக்கிட? அவ்வளோ மீன் பிடிக்க போறேன்டா, எதுக்கும் ரெண்டு மாட்டு வண்டி வர சொல்லு. ஐயோ, மீன் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா கொக்கும் நாரியும் எங்க போகும்? போதும், மூட்டையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பார்க்கலாம்டா. இருடா, ஒரு மீன் மாட்டுக்குச்சு, ரொம்ப பெரிய மீன் நினைக்கிறேன்டா. ஒரு மீன் போதும்டா. இந்த கணக்கு நடக்குது, இவன் எங்க கேட்க போறான்? என்னடா ஆச்சு?
கேட்டியா நீ? யாராவது வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப். ஒரு ஆவலியா கேட்டு போத்தர்லடா, பத்து ஆள் பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்ததுடா. உனக்கு நான் அப்பவே சொன்னேன் வீட்டுக்கு போலான்னு. என்னடா இது? துபாயில வேணும்னா பணம் பணமா கொட்டி கிடக்கலாம், ஆனா இப்படி ஆத்துல குளத்துல குடிக்க முடியுமா? மணல்ல வேணும்னா புரண்டு விளையாடலாம். ஏய் அங்க பாருங்க மான். ஏய் எங்கடி இருக்கு? அதோ அங்க பாருங்க வட்டப்பாறைக்கு கீழே. ஐயே எத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோமா? ஆடு மேயும் மாடு மேயும், எப்போது நரி வரும் முயல் ஓடும், மான் எல்லாம் இங்க இல்லம்மா. ஐயோ குட்டி மான் பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் இருங்க. ஏய் பாத்துக்கயல். என்னடா சிரிக்கிற? உனக்கும் இந்த வயசு வந்தா இப்படித்தான் இருக்கும். உழைக்க உழைக்க உடம்பு ரிப்பேர் தான் ஆகும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய போற? வேணும்னா பாரு, உழைக்காமலேயே மாத்திரை சாப்பிடுற பாட்டி நீயா தான் இருப்ப. ஐயோ அதை நினைச்சு நான் சிரிக்கலீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, நான் பிடிக்கிற மீன்ல தான் இந்த ஊர் முழுக்க மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் கிடைக்கும்னு. கடைசியில அவரை தான் தூண்டில் போட்டு பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. அத நினைச்சு சிரிச்சே மாமா. நோ மாமா நாடக. டேய் அத விடுறா. ஆமா இன்னைக்கு யாரோ மானை பார்த்தாங்களாமே. அது எந்த மான? புள்ளி மானா, கலை மானா, ஆண் மானா, பெண் மானா, இல்ல கொம்பு முளைச்ச மானா? என்னது மானா? ஆமா நம்ம ஊர்லயா? என்னடா உளற, யாரு பார்த்தாங்களா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், மானை பார்த்தேன்னு சொல்றேன்ல. கயல் 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 லிசன் டு மீ, ஐ அம் ரியலி சாரி. கயல் சென்றும் அவளச் சொல் தாங்கி அத்தனையும் உன் வரவுக்காக. காதல் ஒரு நொடிதான், ஆனால் காத்திருப்போ பல யுகங்கள். காதலின் சுகம் காத்திருத்தலில். தேவி நேரும் வந்தது, நீயும் வந்தாய். காத்திருத்தலின் வழி மறையட்டும், உன் ஸ்பரிசத்தால் என் காயமாறட்டும், நம் ஆலிங்கனத்தால் என் சாபம் அழியட்டும். வா என் தேவி, புதுப்பிறவி எடுப்போம்,
அண்டம் தாண்டி புத்துலகம் ஒன்றில் நிரந்தரமாய் ஜீவித்திருப்போம். இன்னும் சில நாட்கள் கிரகங்கள் நம் சீர்க்கைக்காய் இடம்பெயரும். நாளொன்று குறிக்கின்றேன் தேவி, காத்திருத்தலின் கடைசி எச்சமாய் இச்சிற நாட்களும் கழிந்து போகட்டும். இச்சிற நாட்களும் கழிந்து போகட்டும் தேவி. ஐ எம் வெரி சாரி கயல், நான் வந்து வேணும்னு சொல்லலை. இதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். நான் உன் மனசை புண்படுத்தியிருந்தேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. இதை பார், நான் நம்புறேன் நீ மானை பார்த்த. நீ மானை பார்த்த போதுமா? ஓகே, உன் கோவம் இன்னும் தீரல, நான் வெயிட் பண்றேன். ஏழில் சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கண்டிகளியால் தேவி அவளை கொண்டு செல்லும் சமயம் வாய்த்திடும். கொற்றவன் அவள் நிறைவு பெற்றிடும். அதே நேரம் அதே முகூர்த்தம் தான். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா பாருவோய். இப்படி திருப்பி திருப்பி கேட்கிறேளே, எத்தனை தடவை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு வேற நாள் பொருந்தலை. ரெண்டு ஜாதகத்துக்கும் அதே நாள் தான் பொருந்துறது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது சரி, நாங்க தயாராக வேணாமா? இன்னும் ஏழே நாள் தான் இருக்குது. பத்திரிகை அடிக்கிறதா, பட்டு நகை வாங்குறதா, நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நல்ல நாள் அதுதான். அன்னைக்கே முடிச்சிடலாங்க. கல்யாணம் எளிமையா இருக்கட்டும். நீங்க வேணா துபாயில பிரமாதமா ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருங்க. சும்மா காதலிக்கும் போது சுகமா இருக்கும், கல்யாணம் வந்துட்டா கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லா படிச்ச பொண்ணு, தைரியமா இரு. கல்யாணத்தை தள்ளி போட சொன்னாளா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நான் நம்ப மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. நாம இந்த ஊருக்கு முத முதல்ல வந்தப்போ எவனோ ஒரு பைத்தியக்காரன் தேவின்னு அவ காலில் விழுந்தான். அன்னைக்கு ராத்திரியே ஓன்னு அலறினான். என்னன்னு கேட்டப்போ வெறும் கெட்ட கனவுன்னா. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் லீவ் தட். அதுக்கப்புறம் அந்த திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி அவ காணாம போயிட்டான். எங்கெங்கெல்லாமோ தேடி நாம் அவளை ஐயனார் கோயிலில் வந்து கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லை, உனக்கும் ஆபத்து வந்தது. நீ மீன் பிடிக்க போனப்போ ஏதோ ஒரு சக்தி உன்னை குளத்துக்குள்ளே இழுத்து அழிக்க பார்த்துதா இல்லையா? அதுக்கப்புறம் அவ மானோ நரியோ ஏதோ பிடிக்க போனப்போ நாம் அவளை ஒரு பாழடைஞ்ச குகையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தோண்டா. டே பதி,
சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இடத்துல தானே நாம எப்பவும் அவளை பார்க்க முடியுது. நாம இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ அவளோட தனியா பேசியிருக்கியா இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கீங்களா? நத்திங். எப்ப பார்த்தாலும் அந்த பைத்தியக்காரனோட மறைஞ்சு மறைஞ்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஒன் திங், இந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்ம சூழ்ந்திருக்கு. ஆன அளவுக்கு சட்டு புட்டுன்னு உங்க கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழிய பாப்போம்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா பிளீஸ் பதி. நீ என்னடா பெரிய அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இது ஒரு பொது இடமா இருக்கிறதுனால எங்கெங்கயோ சுத்தி பார்க்க தோணுது. அதனால எல்லா இடத்துக்கும் போற. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ நம்பல இல்ல? இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த செல்லரிச்சு போன ஓலை சுவடிகளில் இந்த ஊரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. தேவதைன்னு சொல்லுவாங்க, பூதங்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பதி, உமாபதி. உமாபதி, ம், உமையாள் கணவன். இரண்டில் செவ்வாய் ஏழில் சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கிண்டை விழியால் கிணறும் உணர்வால் திரைகடல் தாண்டிய உமையின் கணவன் அழகாய் தொடர அறவும் போல நுழைவான அங்கே நொடித்த மூக்கன் பெண்ணை மட்டும் பெயர்த்து அங்கே மண்ணை விட்டு மறைந்து போவான். எந்த லோகம் என்பதறியா அந்தகார அறையில் வைப்பான். தேடும் விழுக்கி தெரியாதெனினும் நாடி செப்புதல் நடக்கும் சத்தியம். அது சாரி, ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிட்டா அப்புறம் இந்த சக்தி ஏது சிவம் ஏது? என்ன சொல்ல வருது? கெண்டை விழியா கயல்விழி ரெண்டுமே மீனைத்தான் குறிக்குது. நாடி சொல்ற மாதிரி கயல்விழிக்கு பெரிய கண்டு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இரண்டில் செவ்வாய் ஏழில் சனி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இருக்கும், பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு கதவு சாத்திருந்தா ஒரு கதவு திறந்திருக்கும். கயல்விடியை நான் இழக்க மாட்டேன். இதெல்லாம் கட்டுக்கதை, கண்கட்டு வித்த. இந்த ஓலைச்சுவடியெல்லாம் யாரோ பைத்தியக்காரன் கிருக்கிற கிறுக்கல். நோ, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. என்ன 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 நம்புற? பூமியை பொழுதுட்டு வரத வந்து கயல்விடி என்கிட்ட பழிச்சிட்டு போயிடுவானா? அப்படி போனான்னு வச்சுக்க. ஐயோ, திருப்பி திருப்பி அதையே சொல்லாதடா. டேய், அந்த சுவடியில் சொல்லியிருக்கிற மாதிரி நடக்குதோ இல்லையோ, நாம் அந்த சூழ்ச்சியை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருப்போம். என்ன பண்ணலாங்கிற? ஒன்றும் புரியல. ஆ டேய், கழுத்தில் தாலி ஏறின உடனே அவ உனக்கு சொந்தமாயிடுவா. யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த பெரியவர் சொல்லியிருக்காருல்ல, டேய் கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கிட்டா என்னடா? இந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் இந்த சீரியஸான நேரத்தில் தேவைதான். இன்னும் ரெண்டு நாள் தான்டா இருக்கு. என்ன காரணம் சொல்லுவ? யார் நம்புவாங்க? எவ்வளவு குழப்பம் வரும். கொஞ்சம் யோசிடா பழம், யோசி. டே பதி, கற்புங்கிறது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம்டா. ஒருத்தி தான் கற்பை ஒருத்தனுக்கு காணிக்கை ஆக்கிட்டானா, உடம்பாலையும் மனசாலையும் அவனுக்கே சொந்தமாயிட்டாடா. அதனால 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 கயல்விழி தன்னை முழுசா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா? நான்சென்ஸ், முட்டாத்தனமா பேசாதடா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவன் உடம்பு அடையணும்னு நினைச்சிட்டு தான் என்னைக்கும் அடைஞ்சிருப்பேன். என்னை இவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சிட்டே. Hey, you call me idiot, fool or anything you want, I say. I'm least bothered. Hey, உன் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன். Take it as a ritual, man. ஒரு சடங்காக அதை நினச்சிக்கோடா. என்றைக்கும் அவன் உனக்கு சொந்தமானவளாக இருக்கணும்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் நடக்க போகிற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடந்தாகணும்.
இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குல்ல. நம்ம கனவெல்லாம் நனவாகிறதுக்கு அது வரைக்கும் காத்திருக்கணுமா? எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை கயல். என்ன புரிஞ்சுக்க கயல். கயல் கயல் இங்கிருந்து போயிடு, இல்லனா சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டிடுவேன். போயிடு கயல், சொல்ற ப்ளீஸ். கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசாம நாலு பக்கெட் பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்க, எல்லாம் அடங்கிடும். இட்ஸ் ஓகேடா, நான் கொடுத்த ஐடியா தப்புன்னு நீ நினைச்சனா ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, பட் ரெண்டு நாள், ஒன்லி 48 hours. அவ கழுத்து நீ தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம காப்பாத்தோண்டா. வாங்க வாங்க, வந்தவங்களை வரவேற்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆகையினால நீங்க எதை பத்தியும் கூச்சப்படாம பந்திக்கு முந்திக்கிங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களே அச்சத்தை எடுத்து தாலி கட்டின உடனே ஆசீர்வாதமும் பண்ணிடுங்க. நீ உள்ள போய் கையில பாத்துக்கோ. இப்பவே கனவா? என்னமா ஒரு மாதிரியா இருக்கேன்? அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கல்யாண பொண்ணு இல்ல, சிரிச்சு முகத்தோட இருக்கணும். என்ன மாசம் மாசம் நிக்கிறேன், சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. கைல்வழி இல்ல. தெரியறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிக்கிறேன். Thank you.
ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, இது சாத்தியமா? இது நியாயமா? காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காதல்ங்கிறது ஒரு மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, ரெண்டு மனசு ஒன்னாகிறது தான் காதல். நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக ஆசைப்படாத ஒருத்திய பலவந்த படுத்துறியே, அது காதல் கிடையாது, அது கள்ளத்தனம், திருட்டு, கோழத்தனம். நீ உண்மையாவே அந்த பொண்ணை காதலிச்சிருந்தா முதல்ல அவ மனசு புரிஞ்சுக்க, அதுக்கு மரியாதை கொடு. முதல்ல மயக்கத்துல இருந்து கையில எழுப்பு, எழுந்து அவ சொல்லிட்டு உன்ன காதலிக்கிறேன், நான் போயிடுறேன், எழுப்பு, அவள எழுப்பு. உன்னை பத்தி புராணத்துல வீரன் தீரன் எல்லாம் சொல்லிருக்கு. வீரனுக்கு அழகு சமபலத்தோட மோதறது, இந்த மாதிரி மாயாஜாலத்தை காட்டி மிரட்டுறது இல்ல. What?